நல்ல பிரியாணி, நல்ல மதிய வேளையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுகிறது, அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது, கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டிங்கன்னு தெரியல. முதல்ல அதுக்கே ரொம்ப நன்றி. நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டிருக்கீங்க, அது மிக்க நன்றி. இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது. இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும். சரி, நடித்து முடிச்சிருவோம். ஏன்னா கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு, அதோட வேலை செய்ய அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் தெரியும். நடிக்கும்போது தெரியாது, அது வெறும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 5% தெரியலாம். அப்புறம் வேறு யாரையாவது கூட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டரை கேட்டு, எடிட்டர் அசிஸ்டன்ஸ் கேட்டு, இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான் ஓ இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா, அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையா கேட்டு 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 தெரிஞ்சுப்ப மொழிய. ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில். ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம். உங்களுக்கு ஷோ போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜில் இந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால என்னோடய நண்பர் சொன்னார், இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும்போது வந்து விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு ஒரு 2-3 படத்துக்கு முன்னாடி சொன்னதாக என்கிட்ட சொல்லும்போது நானும் வந்து ஒரு வேளை என்னன்னு தெரியல, ஒரு கணக்கெலாம் இருக்கலாம், பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை, இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை, ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அது உருப்படாது, அதனால் அப்படிலாம் யோசிச்சு எதையுமே பண்ணலை. கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை, என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்புனாங்க, என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க. அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நித்தலனுக்கும் சுதன் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் படம் பார்த்து முடித்து அன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போட்டு அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டாலும் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்ருந்தீங்க. அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது. அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினதெல்லாம் உட்காந்து பார்க்க மாட்டேன், என் படம் பார்க்குறது எனக்கு கொச்சமாக இருக்கும். அந்த ஒரு 14-15 நிமிஷம் நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அந்த நேரத்தில். நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்ற விதத்தை பார்த்து, ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடன் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது, இனிமேல் தொடரப்போகும் உறவும் இனிமையானது. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி. என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி.